வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்றதுக்காக தான் கைஸ் வந்திருக்கோம். நார்மலா ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான் கிடைக்கும், பிரைஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைட்ல தான் கைஸ் இருக்கும். பட் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 60 ருபீஸ்க்கு இந்த ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை கொடுத்துட்டு இருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட சிக்கன் 65 அவைலபிளா இருக்கு, அதுவுமே பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, அது மட்டும் இல்லாமல் புதினா சட்னியும் கொடுத்துட்ருக்காங்க கைஸ். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்னிங் 11:30 ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இவங்ககிட்ட இந்த பிரியாணி அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். அதே மாதிரி ஈவினிங் 7 o'clock மேலே திரும்பவும் இந்த பிரியாணி இவங்க ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணி சேல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 வரைக்கும் இவங்ககிட்ட இந்த ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அரும்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்ககிட்ட நம்ம அன்றைக்கி ஒரு 11 o'clock போல் போயிருந்தோம். ஸோ அப்போ தான் அந்த பிரியாணியை மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த பிரியாணியை வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம் கைஸ். குவார்ட்டர் பிரியாணி உங்ககிட்ட 60 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஆஃப் பிரியாணி 100 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க கைஸ். பட் குவார்ட்டர் பிரியாணின்னு சொல்கிறாங்க, பட் அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி தான் கைஸ் கொடுக்குறாங்க. ஃபைனலாக அந்த பிரியாணியில் தம்மை பிரேக் பண்ணிவிட்டு பிரியாணியை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். பிரியாணி ரெடியான கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கடையில் க்ரௌடு வேறு லெவலில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் அந்த க்ரௌடு கூட சேர்ந்து அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க மசாலாவை மட்டும் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு அத்தன்டிக்கான ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை ரெடி பண்ணி விற்றுட்ருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 60 ருபீஸ்க்கு சூப்பரான பிரியாணியை கொடுத்துட்ருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க சிக்கன் 65 சேல் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கனில் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் எல்லாமே போன்லெஸ் பீஸாக இவங்க கொடுத்துட்ருக்காங்க கைஸ். நார்மலாக சிக்கன் 65 சிக்கன் பக்கோடா நம்ம வெளியே வாங்கினா போன் பீஸோடு தான் கொடுப்பாங்க, பட் இவங்க பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஸோடு கொடுக்குறாங்க. அதுவும் ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த அந்த 60 ருபீஸ் பிரியாணியை கொண்டு வந்துட்டாங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டியில் தான் கைஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த ரைஸை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா சாஃப்டாக சூப்பராக குக்காக இருந்தது. அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணியில் அவங்க போட்டிருந்த அந்த பீசஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக குக்காக இருந்தது. ஒரு 60 ருபீஸ் பிரியாணிக்கு இவங்க பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ஆஃப் சிக்கனோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் கைஸ், அதுவுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு அத்தன்டிக்கான ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அந்த மசாலாவோட சேர்த்து அந்த சிக்கன் பீஸு அந்த ஆனியன் ரைத்தா இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பைட்டாக சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ். டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது கைஸ். 60 ரூபாய்க்கு உண்மையிலே வர்த்தான பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே ரொம்ப ரொம்ப அத்தன்டிக்காக ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க கைஸ். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரியாணி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த கடையில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடையை பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான் கைஸ், பட் ஆனால் இவங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கைஸ், வேறு லெவல் மசாலா. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த மசாலாவை திரும்பவும் கேட்டு வாங்கி அந்த மசாலாவோட சேர்த்து அந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்தோம் கைஸ். டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே இந்த பிரியாணியை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ், மறக்காமல் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். சி யூ பீப்பிள் இந்த அனதர் கிரேட் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.